சொந்தவினையும் வருகின்ற வினையும் ஸ்கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவாகா என்று திருநீரு அணிபோர்க்கு மேவவராதேவினை தேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர் ஒவ்வொரு அணிதினமும் ரொம்ப விசேஷகரமாக ரொம்ப அற்புதமான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் மணிக்காயின் அதே மாதிரி யானைக்கண் படம் அதே மாதிரி பைரவருடைய படம் சார் ரொம்ப பிரமாதமாக இருந்துருக்கு சார் அன்னபூர்ணேஸ்வரிக்கு நீங்கள் சொன்ன அந்த வழிபாடை பண்ணுற எனக்கு ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்குறது அதே மாதிரி அந்த பசுமாட்டுக்கிட்ட போய் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அதுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அகத்திக்கீரை வியாழக்கிரம் வியாழக்கிழம கொடுக்குற எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு சார் வேலை கிடைக்கணுன்னுச்சா வேலை கிடைச்சா அரச இலையில் அரச இலையில் நான் அந்த தீபம் போட்டேன் உண்மையாக ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுத்ததுன்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க அப்பாயின்மெண்ட்ஸில் பெங்களூர் அதே மாதிரி சென்னை அதே மாதிரி ஹைதராபாத் வெளிநாட்டிலருந்து இருந்து ஃபோன் அப்பாயின்மெண்ட்டும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கும் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க நிறைய நம்ம அஸ்ட்ராலஜர் டீம் அப்பாயின்மெண்ட்ஸு பொருத்தம் பேர் வைக்கிறது நல்ல நாள் குறித்து கொடுக்கறது நியூமராலஜி வாஸ்து இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்காகவும் கேட்டிருக்கீங்க பிரசன்னம் நிறைய குலதெய்வம் எனக்கு தெரியணும் சார் அதே மாதிரி எங்களுக்குள்ளே என்னமோ தெரியல எல்லா ஜாதகமும் பார்த்துட்டேன் எல்லா ஜாதகத்தையும் பார்த்துட்டேன் ஏதோ ஒரு தடங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னவா பிரசன்னத்துக்காகவும் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் நிறையா நம்மளுடைய வேத பண்டிதர்கள் வேத பண்டிதர்களுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சார் புராதனமாக இப்போ இடையில் திருப்பூரில் ஒருத்தங்க கிரகப்பிரவேசத்துக்காக புக் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சுதர்சன ஹோமத்துக்காக அதே திருப்பூரில் இன்னொருத்தங்க புக் பண்ணியிருக்காங்க திருச்சியில் திருச்சியில் ரெண்டு விசேஷ விஷயத்துக்காக அதாவது கணபதி ஹோமம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா சத்ருசம்ஹார ஹோமத்துக்காக புக் பண்ணியிருக்காங்க இப்படி நிறைய இடங்களில் நம்ம வேத பண்டிதர்கள் புராதான பிரகாரம் எப்படி யாகங்கள் பூஜைகள்லாம் அந்த காலத்தில் பண்ணாலோ அதே போன்று நானும் செய்து கொள்ளணும் இந்த ஒரு பூஜை எனக்கு ஒரு மன திருப்தியை தரணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக செய்கிறது உண்டு வேத பண்டிதர்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்கிறவா சார் நானும் உங்களுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அஸ்ட்ராலஜர் டீம் நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க மற்ற மகிழ்ச்சியை கொடுக்கறது ஒரு நல்ல சத்காரியங்கள் நல்ல காரியங்கள் எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் மன திருப்தியை கொடுக்கறதாக இருந்துட்டுருக்கு அதே மாதிரி பானலிங்கம் அந்த சிவலிங்க பானலிங்கத்தை வச்சு நிறையா பேர் ரொம்ப அழகாக பூஜை புனஸ்காரங்கள் செய்வது உண்டு சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் நட்சத்திரம் எப்படி இருக்குது திதி எப்படி இருக்குது இன்றைய விசேஷ விஷயங்கள் என்ன நவராத்திரி நடந்துட்டுருக்கு அந்த நவராத்திரி ரொம்ப அழகாக ஸ்ரத்தையாக பக்தியாக ஆராதனை பண்ணின்னு அத்தனைக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இறைவன் இப்போ இந்த ஆன்மீக டிப்ஸில் நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் சரி ஆன்மீக டிப்ஸ் என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறையா வீட்டில் இந்த மணி பிளான்ட் வச்சுருப்பாள் மணி பிளான்ட் வந்து வச்சுக்கிறது நல்லதா சார் நல்லது ஒரு விஷயம் நமக்கு நல்லது தரது அப்படின்னு சொன்னால் தாராளமாக பண்ணலாம் மணி பிளான்ட் வீட்டில் வச்சுக்கிறது ஏன்னா அது வளரக்கூடிய அற்புதமான ஒரு செடி அது எனக்கு வச்சதுலேருந்து நல்ல பலன்கள் கொடுக்கறது சார் எந்த திசையில் வைக்கிறது ரொம்ப நல்லது இது நிறையா பேர் கேட்குற வைதிக வாஸ்து பிரகாரம் நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கு அதே மாதிரி வட கிழக்கு அதே போன்று பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் கன்னி மூளைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு இந்த திசையில் வைக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மணி பிளான்ட் வச்சுக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் சரி இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபுலவருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாகம் இரவு ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை பின்பு அனுஷம் இன்றைய திதி திருதியை காலை பதினொன்று மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி மீனம் மேஷராசி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைக்கி திருமலை திருநம்பியோடைய திருநட்சத்திரம் என்ற நட்சத்திரம் பெருமாளுடைய காட்சி கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டவர் வேதமிப்பட்டவர் துக்கப்பட்டவர் அதனால் பெருமாளே வந்து அவருக்கு காட்சி அளித்தாராம் அப்பேற்பட்ட அற்புதமான மகான்னு சொல்லலாம் அதனால் நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ பகவான மனசார வேண்டோமோ உடனே அனுகிரகம் பண்ணுவார் அதுதான் உண்மையும் கூட இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சதுர்த்தி இருக்குது இந்த சதுர்த்தி அன்னைக்கு ரொம்ப விசேஷகரமாக கோலாகலமாக பிள்ளையார வணங்கி வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் பிள்ளையார மனசார வேண்டும் போது அவ்வளோ பலன்கள் உண்டு நினச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளையார்ட ஒரு காரியத்தை ஒரு கோரிக்கையை வச்சுட்டோன்னா அந்த காரியத்தை அவர் அப்படியே நடத்து கொடுப்பார் நம்ம ஏற்கனவே எருக்களம் பிள்ளையாரோடைய விசேஷத்தை பற்றி பார்த்துருக்கோம் லக்கி கணேஷா ஸ்மாலாக சின்னதாக லக்கி கணேஷாவை நிறையா பேர் வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த சதுர்த்தி பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க பிள்ளையாருக்கு செதர் தேங்காய் விடுங்கோ பிள்ளையார மனசால வேண்டிக்கோங்க நினச்ச காரியங்கள் நல்லதாக நடக்கும் நன்மையாக நடக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களுக்கு வரவுகள் உண்டுங்க ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கவலைகள் போகும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஆனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது எதாவது டக்குன்னு பேசிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது சின்ன சின்ன மன சங்கடங்களை கொடுக்கும் யாராவது ஏதாவது உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஒரு குறையை சொல்கிறா ஒரு துக்கத்தை சொல்கிறா ஒரு வேதனையை சொல்கிறா கொஞ்சம் நேரம் இருந்து கேள் கேளுங்க அவள் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி தீர்க்கு தெரியுமா நானும் இந்த மாதிரி பட்டுகிட்டு இருக்கேன்னு உங்களுடைய விஷயத்தை எடுத்து சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு மருத்துவத்துக்காக படிச்சுட்டு டான்ஸ் கற்றுன்ட்ருக்குறவா பாட்டு கற்றுன்ட்ருக்குறவா ஸ்போர்ட்ஸில் இருந்துகிட்டுருக்குறா நல்ல சாம்பியன்ஷிப்பாக வர்றதுக்கு எனக்கு நிறைய தகுதிகள் இருக்குது நிறைய முயற்சிகள் பண்ணுறோம் இந்த வாட்டி ஜெயிச்சிறுவன நினைக்கிற வாழ்க்கை ஜெயிச்சிருவேன் கவலையே பட வேண்டாம் இன்றைய தினத்தில் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் முக்கிய முடிவுகளை அஸ்வினி நட்சத்திரத்துவா தவிர்த்துக்கிறது நல்லது பரணி கிருத்திய நட்சத்திரத்துக்கு சிறப்பான பலன்கள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நலம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களே எதார்த்தமாக ஒரு சில காரியங்கள் பெரிய பெரிய ஆர்டரை கிடச்சிதுன்னா நமக்கு சந்தோஷம் வரும் ஆனால் உங்களுக்கு பயம் வந்துடும் இது சரியாக எடுத்து செஞ்சுருவோமா செஞ்சுருவோமா நம்ம ஜெயிச்சுருவோமா ஜெயிச்சிருவோமாங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் ஒரு தப்பு அந்த தப்பை திருப்பி திருப்பி செய்யப்படாது வேண்டான்னு நினச்சா அப்படியே விட்டுடணும் மனசை ஒருநிலைப்படுத்தணும் திடஹாத்திரமாக இருக்கணும் யோகா தியானம் போன்ற விஷயங்களை கற்றுக்கணும் உடம்பு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே சமயத்தில் நேரத்தை ஒதுக்கும் பொழுது எதற்காக ஒதுக்குறோங்கிற யோசனை வரும் தெரியாமல் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் வேண்டவே வேண்டாம் அதே சமயத்தில் பெற்றவாளுக்கு பெற்றவாளுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லிவிடணும் மன மனசங்கடமே கொடுக்கப்படாது அவங்க சொன்ன வார்த்தைகளை கேட்கணும் அது எப்பவுமே நல்லது தான் இப்போ கஷ்டமாக இருக்கும் பின்னாடி நல்லதாக இருக்கும் இது குழந்தைகளுக்கு முக்கியமாக சொல்கிறது ஆடிட்டிங் படிச்சுன்னு இருக்கவா அட்வொகேட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க ப்ராக்டிஸிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்குங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டானதையும் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி அன்பர்களே நன்மை பெயர்க்கக்கூடிய நல்ல நாள் நல்ல காரியங்கள் நடக்கும் இந்த தினத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம் கொடுக்கும் பண சம்பந்தமாக கவலைகளில் இருந்தவா கஷ்டங்கள் இருந்துருக்கோ அவங்கள பார்த்து கிண்டல் கேள்வி பண்ணிகிட்டு இருக்கோ அவன் முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற எண்ணங்களில் ஒவ்வொரு காரியத்தை பின்னு வேல் நிச்சயம் அனுகூலியம் உண்டு நன்மையான நாள் திருமண காரியங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கும் கவலையே பட வேண்டாம் சில நேரங்கள் என்னை யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நினைப்பில் கவலைப்படாதீங்க பகவான் புரிஞ்சுட்டுருக்கார் உங்களை நினைச்ச காரியங்கள் நடக்கும் சேல்ஸில் இருந்துட்டுருக்குறா சார் இன்றைக்கி ஆச்சு அதே சமயத்தில் இந்த மாதம் பூரா எனக்கு சக்ஸஸ் ஆகணும் நிச்சயம் ஆகும் வெற்றி பெறும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மிதுனராச உண்டான நன்மையான வழிபாடு கடகராசி என்பவர்களே உங்களுக்கு வரவுகள் இருந்தால் அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை செலவுகள் இருந்தால் ரொம்ப வருத்தப்படுவேன் முந்தையெல்லாம் நல்லா இருந்தது சில வியாபாரங்கள்லாம் அனுகூலியமாக இருக்குது நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தது நிறையா முயற்சி பண்ண காரியங்கள்லாம் நடந்து தேவையானதெல்லாம் பூர்த்தியாச்சு அதன் மூலமாக தான் இது வாங்கினேன் இது வாங்கினேன் இது வாங்கினேன் இப்போது இதற்காக கடன் ஏற்பட்டுடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற யோசனைகள் மனசில் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போட்டும் அதுக்காக தெய்வ வழிபாடு உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீங்க திருமண காரியங்களும் உங்கள் கைகூடும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் அதுமாதிரி ரொம்ப நாளாக இருந்தக்கூடிய மனதுக்கங்கள்லாம் போகும் சொந்த பந்தங்களை சிந்திப்பால் வாளுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து கொடுப்பீங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு ரொம்ப நாளாக அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் அடைக்கணும் அடைக்கணும் அடைக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நேரத்தை தவறு விட்டுவாங்க நேரத்தை கடைபிடிச்சல்னா நல்ல பலன்கள் உண்டு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு விசேஷ வழிபாடு என்ற தினம் கடகராசி அன்பர்களே சிம்மராசி நேர்களை ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தும் இல்ல மாட்டேன் விஷயங்களை யோசித்து யோசிச்சு இப்போ வந்து இப்படி எல்லாம் ஃப்ரீயாக பண்ணிட்டு கடைசியில் என்னை மதிக்கிறதே கிடையாது என்ன இப்படி காரியத்துக்காக மட்டும் வந்து பார்க்குறா என்ன இப்படி சொந்தம் பந்தம் உறவுகள் இப்படிலாம் இல்லையா நம்ம என்ன ஏடிஎம் மிஷினாக என்ன அப்படின்னு பல நேரங்களில் உங்களுக்கு தோணும் அதனால் எப்போவுமே சரி அப்படியே அவன் நினச்சப்படும் நம்மளுக்கும் ஆதாயம் பிறக்கட்டும்னு யோசிச்சு பண்ணுவேன் ரயில்வே துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க போஸ்டல் துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்க அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்குது நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் நல்ல மனிதர்கள் அவர்கள் மூலமாக சில விஷயத்தை கற்றுப்போயில் பார்த்திங்களே இப்போ இவ்வளோ நன்னா இருக்குது அதே மாதிரி நம்ம மாதிரி எல்லாமே ஒரு கார்பரேட்டாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கார்பரேட்டாக நம்ம பண்ணணும் நிறைய ஐடியாலஜிஸ் நிறைய பேர் சொல்கிறார் அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணுறக்கா இன்ஜினியராக இருந்திருக்கிறோம் அனுகூலியம் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு மன சங்கடத்தை போகக்கூடிய அற்புத வழிபாடு கன்னிராசி என்பர்களை சுகமான நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க திருமண காரியங்கள் கைகூடும் மன விஷயங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் போகும் சில நேரம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் அப்பப்போ இருந்துருக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் நினச்ச காரியங்களும் உங்களுக்கு நன்மையாகவும் கைகூடக்கூடியதாக இருக்கும் புது வஸ்திரம் அதாவது துணி அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச செல்ஃபோன் பிடிச்ச கேஜெட்ஸ் புதுச்ச கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குவீங்க அது தொழில் சம்மந்தமாக யூடியூபராக இருந்துட்டு அதே சமயத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்க சினிமா துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க இசை அமைப்பாளராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க கொடியோகிராஃபராக இருந்துகிட்டு இருக்காங்க ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துகிட்டு இருக்காங்க அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களே துளாராசி என்பர்களே நேர்மையான ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் சும்மா நம்ம வந்து ஜெயிக்கணும்னா என்ன வேணால் பண்ணலாம் அப்படி இருக்கக்கூடாது சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் போகணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறைவேறுமா நான் கனவுகள் நினச்சிட்டு இருக்கேன் பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக வரணும் பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும் நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணும் பொலிட்டிக்கலில் நன்னா வரணும் இப்படி உங்களுடைய கனவுகள் நிச்சயமாக பலிதமாகும் கவலையே பட வேண்டாம் நல்ல விஷயங்கள்லாம் தோணும் சொந்த பந்தங்களுக்கிடையே மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் ஏற்பட்ட கவலைகள்லாம் போகும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் லேண்ட்லாடாக இருந்துருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பழைய காரை கொடுத்து புதிய கார் வாங்குறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறமின்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிரத்திங்கரா வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் விருச்சிக ராசி அன்பர்களை கவலைகள் போகுங்க மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் போடு சில நேரங்கள் பார்த்துட்டு ரொம்ப யோசிச்சு 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 பார்ப்பேன் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க என்ன பலன் இருக்குது பலன்கள் கிடைக்கும் கவலையே படாதீங்க கடமைசி பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாள் நல்ல காரியங்கள் நடக்கும் திருமணம் கூடி வரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும் இருந்து தொழில் தொழிலிருந்து தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஃபுட் சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் என்ற தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கவலையை போக்கக்கூடிய பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடு தனுசு ராசி சில நேரம் பார்த்துட்டேன்னா தாமதமாக சில காரியத்தை பண்ணுவேன் நல்லது தான் நம்ம நேராக ஸ்பீடாக ஓடி 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 பத்து காரியத்தில் அஞ்சு காரியம் பண்ணி அஞ்சு காரியம் விட்டு இது வேண்டாம் நிதானமாக செய்தாலும் அந்த ஐந்து காரியங்களில் முழுமையாக மனதை கொடுத்து அந்த காரியத்தை வெற்றி பெறணும் வீட்டு அருகாவில் இருந்த இடம் வீடு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும் சகோதர சகோதரிகள்ட்ட பேசாமல் இருந்திருப்பேன் இப்போ திருப்பி பேச ஆரம்பிச்சிருப்பேன் அதுவே ஒரு ப மன நிம்மதியை கொடுக்கும் ஏதாவது அது குடும்பத்தில் ஆட்டடா இவ்வாட்டஸுக்கு நம்ம வந்து கரெக்ட்டுன்னு சொல்கிறதா சுட்டுன்னு சொல்கிறதா நமக்கு பெரிய குழப்பம் இருக்குது அந்த குழப்பமெல்லாம் தீரும்ன்ற தினத்தில் கவலைப்பட வேண்டாம் மருத்துவ செலவுகள் இருந்தால் அது செலவுகளாக விரயமாக நினச்சிக்க வேண்டாம் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பூஸ்டாக நினச்சிக்கலாம் ஏதோ வர்றதுக்கு இதில் போச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க நல்லது நல்ல முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் தீரும் கோபித்து கொண்டு சில காரியத்தை பண்ணாதீங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி அன்பர்களை லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் யதார்த்தமாக சில காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் முடிந்த வரைக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முயற்சிகள் நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு காரியங்களில் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டுனா மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும் நண்பர்கள் மூலமாக நல்ல வார்த்தைகள் கேட்கும்போது மனசில் ஒரு தைரியங்கள் கூடி வரும் ஜோதிட சம்பந்தமாக ஆன்மீக சம்பந்தமாக கோயில் காரியம் சம்பந்தமாக வேண்டுதல் சம்பந்தமாக திருமண சம்பந்தமாக போன்ற பல்வேறு விஷயங்கள் நல்ல செய்திகள் வரும் மரராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்கள் சில எதார்த்த பயம் என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் பயந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாள் முழுக்க அதை ட்ராவல் பண்ணும் பயத்தை விட்டு விடுங்க பைரவரை நினச்சிக்கோங்க இது நாள் வரைக்கும் நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டோம் இனிமேலும் கடந்து வருவோம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கணும் உடம்பை கவனிச்சுக்கணும் நிறைய லாங்குவேஜ்கில் கற்றுப்பில் நிறைய விஷயங்களில் நம்ம அனுபவப்பட்டு பட்டு தெரிஞ்சுப்போம் இன்றைக்கி நம்ம இப்படி இருக்குங்காட்டி தான் சொந்த பந்தங்கள் தெரிஞ்சவாள்னா நமக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுக்குறா இல்லைனா அதை மட்டும் மனசில் நினச்சிப்பாங்க டென்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்குறவங்க ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம் கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவங்க மர சம்பந்தமாக ப்ளைவுட் ஷாப் வச்சுருக்கோம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க பெரிய 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 பொறுப்புகள் இருந்துகிட்டு அதுக்கு அனுகூல்யம் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு அச்சத்தை போக்கு பயத்தை போக்கும் அற்புதமான வழிபாடு மீனராசி என்பவர்களே நல்லதை சேர்க்குறது ரொம்ப கஷ்டம் பகைமையை சேர்க்கறது ரொம்ப ஈஸி டக்குன்னு ஏதாவது ஒன்று பேசிடுவோம் அது அவளுக்கு மனசிலேயே போட்டுருவோம் முடிந்த வரைக்கும் இன்றைக்கி அமைதியாக இருக்கிறது தியானம் பண்ணுறது சுவாமி நாமத்தை சொல்கிறது வழிபாடு பண்ணுறது இது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏதாவது மன சங்கடங்களில் பேசினாலா சரி பேசியிருக்கா அப்படின்னு விட்டுடுங்க உங்களை பற்றி இப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறா பா சொல்கிறா வா சொல்கிறா இல்லாத எதிரியை உருவாக்கி விட்டு விடுவா அதை பற்றி காதலையே கேட்காதிங்க ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் தந்தையோட ஆரோக்கியம் அதில் அக்கறை என்பது தேவை விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் தெய்வீக வழிபாடும் உங்களுக்கு துணை நிற்கும் இன்றைய உண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி நாளைக்கு பத்தாம் தேதி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எண் கணித வகுப்பு ஒரு நாள் வகுப்பு தான் இந்த ஒரு நாள் வகுப்பில் எண்கணிதத்தில் வந்து ரொம்ப வித்தியாசமான கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம் நியூமராலஜி பிரகாரம் ப்ரடிக்ஷன் பண்ணுறது எப்படின்னு கூட நம்ம கற்றுக்க போகிறோம் ஒரு மணி நேரம் வகுப்பு ஒரு நாள் வகுப்பு தான் இதில் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறோம் அதேமாதிரி திருமண பொருத்தம் இந்த திருமண பொருத்தத்தில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார் அடிப்படை விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுவும் ஒரு மணி நேர வகுப்பு நாளைக்கு நடக்கிறது ஸோ இதில் நான் கலந்து கொள்ளணும் சார் அப்படின்னு சொல்கிறோம் ஆன்லைன் ஜூம் கிளாஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் திருமண பொருத்தம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நியூமராலஜி ஆனால் ரொம்ப குறிப்பிட்ட சீட்ஸ் தான் நம்ம வந்து இதில் வந்து அலோகேட் பண்ணுறோம் ரொம்ப குறைஞ்சது தான் நம்ம வந்து இதில் தேர்ந்து எடுத்து பண்ணுறோம் அதனால் நீங்களும் பதிவு பண்ண நினைக்கிறோம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் நியூமராலஜி நியூமராலஜி ஐ ஒன்ட்டு ஜாயின் வித் நியூமராலஜி கிளாஸ் நீங்கள் போடலாம் இல்லைனா என்கணித வகுப்புக்கு நான் சேர வேண்டும் பொறுத்த வகுப்புக்கு நான் சேர வேண்டும் அவங்க டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க உடனே பதிவு பண்ணிக்கோங்க ஏற்கனவே ஃபுல்லாக எடுத்து ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இதில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் ஏன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் கன்வே பண்ணணும் இல்லையா ஆக நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த வகுப்பு இதுதான் இப்போது நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சரி அடுத்தது இன்றைக்கி ஆன்மீகத்தவளை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரக்ஷை அதாவது நம்ம வந்து பயந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் மந்திரித்து கையில் கட்டுவாங்க ரக்ஷை இந்த கையில் கட்டக்கூடிய இந்த ரக்ஷ இந்த கயிறுக்கு வந்து ரொம்ப மகத்துவம் முக்கியத்துவம் ஜாஸ்தி கை கையில் இல்லை கழுத்தில் கட்டக்கூடியது சில நிறங்கள் நிறையா பேர் வந்து கையில் கழுத்தில் கட்டின்னு இருக்கக்கூடிய நிறங்கள் நம்ம பார்த்துருப்போம் அப்போ இதில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிற என்னென்ன விஷயத்துக்காக திருஷ்டிக்கு அப்படின்னு சொன்னால் ரெண்டே நிறந்தான் ஒன்று சிகப்பு இன்னொன்று கருப்பு கட்டுவான் ஆனால் நீங்கள் பார்த்தலாம் மஞ்ச கலராக கட்டிக்கலாம் மங்களகரமான காரியங்கள்லாம் சுபீட்சமான காரியங்களுக்கெல்லாம் மஞ்சக்க நிறத்தில் கட்டுவா சார் ராசி பிரகாரம் இது எதாவது இருக்கா அப்படின்னு சொன்னால் இது பாருங்கள் கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து தனிப்பட்டது அதாவது சிகப்பு கருப்பு மஞ்சள் தான் அவங்க கொடுக்குற வழக்கங்கள் இருக்குது ஆனால் ராசி பகாரம் எந்த நிறத்தில் ஜபிச்ச கயிறு கட்டிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டேன்னா சிகப்பு மேஷத்துக்கு வந்து சிகப்பு நிறம் அது ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும் அடுத்தது பார்த்துட்டேன்னா ரிஷபம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுத்துகிட்டேன்னா மஞ்சள் நிறம் இந்த கயிறு கட்டிக்கிறது ரொம்ப ச சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அடுத்தது பார்த்துட்டேன்னா மிதுனம் மிதுனத்துக்கு வந்து பார்த்துட்டேன்னா குபேரருக்கு உண்டான பச்சை ரொம்ப உகந்ததாக இருந்துகிட்டு அடுத்தது பார்த்துன்னா கடகம் இந்த கடகத்துக்கும் பார்த்துட்டேன்னா மஞ்சள் நிறம் கட்டிக்கிறது ரொம்ப விசேஷகரமாக இருந்துகிட்டு அடுத்தது சிம்மம் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஆஞ்சனேயருக்கு கட்டக்கூடிய அந்த காவி கலர் அதாவது ஆரஞ்சு கலர் கட்டுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் கன்னிராசி அன்பர்கள் குபேரருக்கு உண்டான பச்சை அடுத்தது பார்த்துட்டேன்னா துளாராசி உண்டானது மஞ்சள் அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் துளாராசி முடிஞ்சதுக்கப்புறம் ராசி சிகப்பு அடுத்து தனுசு ராசி மஞ்சள் அடுத்தது மகர ராசி கருப்பு கும்பராசி கருப்பு மீன ராசி மஞ்சள் இதில் நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் சார் நீங்கள் கரெக்டாக சொன்னா அப்படின்னு சொன்னால் துளாராசிக்கும் ரிஷபராசிக்கும் நீங்கள் வந்து மஞ்சள் சொல்லியிருக்கில்ல சார் எப்படி சார் அது வந்து குரு கிடையாது தானே அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருப்பா நீங்கள் கவலையே நான் எந்த காரியத்தை சொன்னாலும் அது ஒரு காரணத்துக்காகவும் காரியத்துக்காகவும் இருக்கும் ஆக இது ஒரு சில விஷயத்துக்காக மங்களகரமான சில காரியங்கள் நடக்கணும்னா கோயிலில் சுவாமிகிட்ட வச்சு மஞ்சள் நிறம் எடுத்து நீங்கள் கட்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மங்களகரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் செல்வம் குடும்ப வளர்ச்சி முன்னேற்றம் வீடு கட்டுறது அதே சமயத்தில் குழந்தைகளுக்காக வேண்டின் வேண்டின்னு இருக்கிறவா இந்த மாதிரி இருக்கிறவா அதே மாதிரி செல்வம் சம்பத்து ஏற்படுத்துறதுக்கு பச்சை நிறம் ரொம்ப உகந்ததாக இருக்கும் சிகப்பு திருஷ்டியை போக்குறதுக்கு கருப்பு திருஷ்டியை போக்குறதுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் இது வந்து ஒரு ராசியின் அடிப்படையில் சொன்ன ஒரு பலாபலன் இது அனுபவ ரீதியான பரிகாரம் தான் இது வந்து சாஸ்திரத்தில் இருக்க அப்படிலாம் கிடையாது ஒரு அனுபவ ரீதியான பரிகாரம் இதை செய்து பாருங்கள் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கும் கையில் கட்டக்கூடிய திருஷ்டி கயிறு அதாவது ரக்ஷை இது எந்த நிறத்தில் என்ன வேண்டி கட்டணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலார்த்தம் மகேஷர் வேல்வேல் முருகா வெற்றி முருகனுக்கு ரஹரோகிறார் நன்றி